நானே சத்ய சாய் பாபாவை கடவுள்னு நம்புன. அவர் சொல்றாரு, நான் கடவுள் கிடையாது, சைத்தான் நானே, ஒருத்தனை மட்டும் படைச்சிருக்கிறேன், உன்னை சித்திரவதை பண்றதுக்காக படைச்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் 18 வருஷமா மாத்திரை போட்டுட்டு இருக்கிறேன், அம்மாவுக்கு ஆம்புடேஷன் பண்ணியாச்சு, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலங்க. அதான் என் கேள்வி, எப்படி என் பேரு எஸ் பழனி சுப்பு. நாங்க அம்மாவுக்கு சொந்த ஒரு புளியகுளம், அப்பாவுக்கு வன்னி. சத்ய சாய் பாபா கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, சத்ய சாய்பாபா அவர்களிடமிருந்து தப்பிப்பது எப்படி கேட்கிறாரு. இந்த நிகழ்ச்சி வந்துங்க, இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு எழுகிற இன்னொரு மதத்தை விமர்சிக்கிறதுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தல. அது வந்து சத்ய சாய்பாபாங்கிறவரு இந்து மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். அதுல போயிட்டு நாம் ஒரு கருத்தை சொல்லி நம்ம எதுக்கு நடத்துறோமோ அதை கெடுக்கிறதுக்கான நிகழ்ச்சி. இதுல என்ன நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்துல இப்படி இருக்குது, அல்ல முஸ்லீம்கள் இப்படி செய்யறீங்க, இது என்ன வகையில நியாயம், இதுல நீங்க அநியாயம் பண்றீங்க, இப்படியான ஒரு கேள்விகளா இருக்கணும். சத்ய சாய் பாபாவை பத்தியோ அல்லது வந்து அரசியல் தலைவர்கள் வாஜ்பாய் அத்வானியை பத்தி என்ன நினைக்கிறீங்கலாம் இதுல கேட்கக்கூடாது. நம்ம நடத்துற நோக்கம் என்னன்னு கேட்டா, ரெண்டு பல மதத்தவர்களும் கூடி இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு என்ன டவுட்டுகள் இருக்கோ அதை கேட்கற மாதிரி வச்சுக்கிறீங்க, சரியா?